ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீங்கள் கேட்ட சேனல். இப்போ நான் வந்து வெள்ளவத்தில் ரிஷி ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரபலமான கடமுடன் நின்றுட்டுருக்கேன். இந்த ரிஷி ஃபுட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சைவம். நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா இட்லி, அப்புறம் வடை, மதியானத்தில் சாப்பாடு, வடை அப்படின்னா மெது வடை, மசால் வடை, சமோசா, வட்டீஸ், இது எல்லாமே இங்கே கிடைக்கும். நான் வந்தபோது ஒரு வேலை இருந்தது. இப்போ நீங்கள் வந்து எல்லாருமே என்னென்னா வேலை மாறிடுச்சா, வேலை ஏறிடுச்சா, திரும்பவும் இப்போ என்ன அங்கே எப்படி நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருக்கிறதுனால நான் இன்றைக்கி இங்கே உணவுலேருந்து ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்கு போவோம், அங்கே என்ன பொருட்களோட விலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சரி, நான் இங்கே வந்ததுலேருந்து இங்கே வாங்கிட்டுருக்கேன். எனக்கு வந்து இந்த இடத்துல சுவை நல்லாயிருக்கும். ரிஷியை பொறுத்த வரைக்கும் வணக்கம் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் விலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவர் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா விலையேற்றம் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நம்மக்கிட்ட அதிகமாக இல்லை, ஏன்னா நம்ம வந்து கருப்பூர்லாம் கொண்டு ஆரம்பித்ததே வந்து தரமான உணவு மலிவான விலையில தானே. அதனால் ஒரேடியாக இப்போ நம்ம கடையை நம்பி பெரும்பாலான ஆட்கள் இருக்காங்க. அந்த ஒரு வேளை சாப்பாடு தான் நம்ம கடையை நம்பி இருக்காங்க. அப்போ அவங்களையும் கருத்தில் கொண்டு பெரிய அளவில் லாபத்தை பார்க்காம இன்னும் அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. மற்ற இடத்த பொறுத்த வகையில் விலை கூட்டிட்டாங்க. இப்போ இதெல்லாம் விலை குறையும்னு எதிர்பார்க்குறீங்களா? இப்போ உளுந்து விலை கூடி இருக்குது, எண்ணெய் விலை கூடி இருக்குது, சமையல் எரிவாயு கிடைக்குதா? எரிவாயு தட்டுப்பாடாக தான் இருக்குது, அதிக விலை கொடுத்து. இப்போ திடீர்னு வந்து இந்த சமையல் எரிவாயு இல்லை, எங்களுக்கெல்லாம் கிடைக்கலன்னா நாங்கள் சிற்றுண்டி சாலையெல்லாம் மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்தது, அது என்ன உண்மையாக? அது உண்மை தான். அது எண்ணெயிலேருந்து அப்படி, அது புதன் தட்டுப்பாடு ஆன நாள்லேருந்து அப்படி தான். இப்போ தொடர்ந்து எரிவாயு இல்லைன்னா இப்போ நமக்கே சாதாரணமாக ஒரு நாளைக்கு 10 சிலிண்டர் எரிவாயு வேணும். அப்போ கஷ்டம் இல்லைண்ணா சார். அப்போ தொடர்ந்து வந்து எரிவாயு இல்லைன்னா தட்டுப்பாடு இருந்தால் சிற்றுண்டி சாலையில் மூடுறதுக்கு தான் இருக்கு. அப்படிதான் இருக்கா? என்ன மாதிரி இருக்கவங்கள நாங்கள்லாம் என்னங்க பண்ணுவோம்? இல்லை, இப்போ ஒரு ஹோட்டல்னு இருக்கிறப்ப அவங்களுக்கு பெரிய அளவிலான கேஸ் வேணும். அதே வீட்டில் சமையல் இருந்தால் ஒரு சிலிண்டரை ஒரு மாதம் ரெண்டு மாதம் பார்க்கல. அப்போ சிற்றுண்டி சாலையை மூடினா கேஸ் விரயமாகிறது குறையும். இப்போ அதுக்கு தான் நடக்குது. இல்லை, இப்போ நான் அப்படி கேட்குறது எப்படின்னா, இங்கே இருக்க பேச்சுலர்ஸ், அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கவங்க, தனியாக தங்கியிருக்கவங்க, அவங்க எல்லாம் வந்து உணவுக்கு இந்த மாதிரி கடைகளை தான் நம்பிட்டு இருக்காங்க. ஆமாம். அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அதான் கேள்விக்குறி தான். அந்த அளவுக்கு மோசமான நிலைமை, மோசமான நிலைமையில தான் இருக்கு. பிரெட் விலை ஏறி இருக்குல்ல? பிரெட் விலை ஏறி இருக்கு. பிரெட் விலை 55 ரூபாய்க்கு இருந்தது 100 ரூபாய் ஆகியிருக்கு. பார்த்தீங்களா, ஒரு பிரெட் வந்து 55 ரூபாய் அப்படிங்கிற ஒரு பிரெட்டு, அதோட விலை வந்து 100 ரூபாய் ஏறி இருக்கு. ஆல்மோஸ்ட் அப்படியே டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, சமையலுக்கு வந்து மெயினாக கோதுமை மா தானே உபயோகிக்கிறது பெரும்பாலான விஷயங்க. கோதுமை மா வந்து ஒரு மூடைக்கு 2000 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. ஒரு மூட்டைக்கா? ஒரு மூட்டைக்கா சொல்கிறீங்களா? ஒரு மூடைக்கு ஒரு கிலோவுக்கு 40 ரூபாய், மூடையில் 50 கிலோ 2000 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. அதனால தான் கோதுமை மாவால் செய்யப்படுற பொருட்கள் எல்லாம் விலகிச்சிருக்காங்க. சப்பாத்தி, பூரி, அது மாதிரிலாம் இருக்கும். பரோட்டா, தேங்காய் ரொட்டி, எல்லாமே இப்போ அடிப்படையில் அப்போது கோதுமை மாவில் ஆரம்பிக்குது. கோதுமை மாவில் விலை கூட்டினதுனால இங்கே விலை கூட்டியிருக்கு. இங்கே வந்து எனக்கு ஆனால் உங்கள் ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டி. நான் எல்லாருக்குமே சொல்வேன், இந்தியன்ஸ், நீங்கள் எல்லா வேர்ல்டு டூரிஸ்ட் யாராக எங்கே இருந்தாலும் தமிழ் பேசுகிறவங்க இருந்தீங்கன்னா, நீங்கள் கொழும்பு பக்கம் வரும்போது சும்மா ஒரு ஈவினிங் வாக் போவீங்கள்ல, அப்போ வெள்ளவேத்த சைடில் வெள்ளவேத்தில் வாக் போகும்போது இவரெல்லாம் என்னோடய ரொம்ப ஃப்ரெண்டு, அண்டருக்காக பாருங்க ரொம்ப ஃப்ரெண்டு. நீங்கள் வாக்கிங் மாதிரி அப்படி போனீங்க அப்படின்னா சும்மா ஒரு வடை வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சரியா? ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போகலாம். மார்னிங். பொதுவாகவே பார்த்தா எல்லா இடங்கள்லையுமே விலையேற்றம் அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா நிறைய விஷயங்களால் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போது ஒரு இடத்துல ஒரு காஸ்கேடிங் எஃபெக்ட் தானே. எரிவாயு கிடைக்கல, அதோடய விலை ஏறுது அப்படிங்கிற பட்சத்தில், எரிவாயு இல்லாமல் அதை அப்போ என்ன ஆகுது? இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் பெட்ரோல் டீசல் விலை ஏறுச்சு அப்படின்னா அப்போ வெளியூர்லேருந்து கோயம்பேடுக்கு வரக்கூடிய அந்த பொருட்களோட விலை எல்லாமே ஏறும், காய்கறி விலை ஏறும், மற்ற பொருட்களோட விலை எல்லாமே, இது எல்லாமே ஒரு காஸ்கேடிங் எஃபெக்ட், ஒன்று தேட ஒன்று பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கிறதுனால இங்கேயும் உங்களுக்கு வந்து இந்த இது இருக்குது பாருங்கள், பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இருக்குது. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா எல்லாத்தோட விலையுமே ஏறி இருக்கு. இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு என்ன சாதாரணமாக பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்ல போகணும் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிகிட்ருக்காங்க, ஒரு கப்பலில் ஒரு 2 கப்பல் 3 கப்பலில் வந்து பெட்ரோல் டீசல் இதில் துறைமுகத்தில் நிற்குது. ஆனால் அதை வாங்கிறதுக்கான அந்நிய செலாவணியான டாலர்ஸ் இல்லை,
அந்த டாலர்ஸை கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால நமக்கு அது கிடைக்கல. நமக்கு அது கிடைக்கலங்கிறது தான் உண்மை. அப்படி கிடைக்காத போது என்ன ஆகுது, நமக்கு வந்து இங்கே எல்லாமே தட்டுப்பாடு ஆகுது. அப்போது டாலர் தட்டுப்பாடுலேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். டாலர் தட்டுப்பாடு அப்படின்னு ஆரம்பிக்குது அப்படின்னா அது இல்லை, அது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல, அங்கே தான் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 7,500 கோடி கிட்டக்க உதவி கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளோட வழக்கமான வெள்ளை வெத்த மார்க்கெட் அங்கே வந்திருக்கோம். பார்ப்போம் உள்ளே போட நம்ம அருண் என்ன சொல்கிறாருன்னு. இப்போ நான் வந்து காய்கறி மார்க்கெட்டில் இருக்கேன். காய்கறி மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி வரது தான். என்னென்னா காய்கறியோட விலைகள் எல்லாமே கூட கூடியிருக்கு. ஏன்னா பெருமதினா இங்கே இருந்தெல்லாம் பெரிய மதிப்பு கொண்ட அப்படிங்கிறதுக்கு தான் பெருமதி அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிப்பாங்க. நான் வந்து சொல்ல வந்தது என்னென்னா பெரிய அளவுக்கு நிறைய இறக்குமதி பண்ணுறதுனால இங்கே வந்து காய்கறியோட விலைகளும் கூடியிருக்கு அப்படின்னு ஒரு கருத்து நிலவிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து பார்ப்போம், நம்ம இதுக்கு முன்னாடி வந்தோம் இல்லையா, வந்து சந்திச்ச அருண்கிட்டே கேட்போம் இன்னைக்கு காய்கறி. மார்னிங் அருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. என்னங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு எல்லாம் கேக்குறாங்க செலிபிரிட்டி ஆகிட்டீங்க அப்படின்னு. வெல்கம் டு தி செலிபிரிட்டி கிளப். என்னென்னா எல்லா இடங்கள்லையும் இந்தியாவில் சரி, இல்லை இங்கே இந்தியாவில் என் குடும்பத்தில் சரி, அங்கே என் ஃப்ரெண்ட்ஸு சரி, அங்கே ஊடகங்களில் சரி, எல்லாருமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா விலைவாசி இவ்வளோ கூடியிருக்கு அப்படிங்கிறாங்களே, அது எந்தெந்த பொருட்கள் எல்லாம் கூடியிருக்கு? இப்போ காய்கறி விலை கூடியிருக்கா? காய்கறி விலை குறைஞ்சிருக்கு. பட் என்ன எஃபெக்ட்ஸ்னா அந்த டீசல், அந்த பெட்ரோல், அந்த டிரான்ஸ்போர்ட் இருக்குது தானே, அதை வந்து இதில் ஹெட் ஆகுது. அதுதான் ரீசன் வரும்போது சொல்லிட்டு இருந்தாலே, அதுதான் ரீசன் நீங்கள் மார்க்கெட் விலை கூட்டுறதுக்கு. இப்போ நார்மலாக டிரான்ஸ்போர்ட் வந்து எங்களுக்கு அங்கே நீங்கள் கொண்டு வரதுக்கு ஒரு நாளைக்கு எப்படியும் 1,500 போகுது, த்ரீ வீலுக்கோ வட் எவர். சரி, இது இல்லாமல் வேறு வேறு பெரிய பெரிய திங்ஸ் எடுத்தோம், அதுக்கும் வேறு சார்ஜ் ஆகும். அப்போ ஒரு நாளைக்கு 1,500 பாருங்கள் மந்த்லி எவ்வளோ போகுது. உதாரணத்துக்கு தக்காளி எடுத்துப்போமே, தக்காளி ஓடுது அன்னைக்கு போனது வரும்போது சொன்னீங்க இதுக்கு முன்னாடி 600 இருந்தது, இன்னைக்கு 400 போகுது. இன்னைக்கு அப்போ 200 400 கூடி இருக்கு, குறைஞ்சிருக்கு. அன்னைக்கு 600 தானே? இல்லை அதுக்கப்புறம் நான் வாங்கும்போது 200 இருந்தது, திருப்பி கூடியிருக்கு. இது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி போயிட்டுருக்குங்க. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தபோது 600 சொன்னார் இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரும்பவும் கூடியிருக்கு. இப்போ எல்லா விலையுமே அப்படி தான் இருக்கா? எசென்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தக்காளி ஒரு 400 ஆமாம், கேரட் வந்து 450, இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? 600-700 இருந்துச்சு. ஓ ஓகே, மற்ற பீன்ஸ் எல்லாம் 400 இருக்கு. ஓகே, காலிஃப்ளவர்லாம் நல்லா குறைஞ்சிட்டு. இது நீங்கள் சொல்றதுலேயுமே ஒரு கிலோக்கான விலை. ஓ ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா இதெல்லாம் இங்கேயே விளைவிக்க முடியாதா, இல்லை எல்லாத்தையுமே இறக்குமதி தான் பண்ணணுமா? இங்கே முடியும். ஆ, இங்கே பண்ணுறதில்லை, அதுதான் ரீசன். பண்ணுறாங்கல்ல, பண்ணுறதில்லை, பண்ணல. அதை இங்கே இருக்க விவசாயிகள் வந்து இதை மாதிரி சாகுபடி செய்யறது கிடையாது, எல்லாத்தையுமே வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த விலை ஏற்றம் அப்படிங்கிறது வந்து இங்கே ரசாயன பிரச்சனால தான் சரியாக இதாகுது, இல்லை சரியாக பயிரிட முடியல. இங்கே எனக்கு தெரிஞ்சு நான் வாங்குற காய்கறிகள்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ஏன்னா இதெல்லாம் இங்கே தான் செய்யறது. பிரிஞ்சால், பீன்ஸ், பீட்டகோட் அதெல்லாம் இங்கே தான் செய்யறது. இங்கே தான் செய்யறது. ஓகே, இப்போ அரிசி பருப்பு விலையெல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் ரேட் கூடியிருக்கு. கூடியிருக்கு, கூடியிருக்கு. எப்படி, எந்த வகை, எவ்வளோ கூடியிருக்கு? நல்லாவே கூடியிருக்கு. உதாரணத்துக்கு எதாவது சொல்லுங்களேன். சம்பாரிசி, அரிசியெல்லாம் எக்ஸ்பென்ஸ். நாங்கள் அரிசி செய்கிற இல்லை, செய்யறதில்ல, அரிசி செய்கிற இல்லை. பச்சை மிளகாய் பண்ணுறீங்களா? இது இந்த ஸ்பைசி செய்கிறோம், மற்றது டால் செய்கிறோம். தால் எவ்வளோ? 400 கிலோ. எந்த தால்? மைசூர் டால். மைசூர் டால் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது? இதுக்கு முதல் 360 இருந்துச்சு. முட்டை எவ்வளோ? முட்டை எக்ஸ்பென்ஸ் ஆகும். முட்டை ஒன்று இப்போ 35 ரூபா. ஒரு முட்டை 35 ரூபா இருக்கு. சரி, இருக்கு, நான் கொஞ்சம் ஷாப்பிங் முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறமா அது என்னன்னு சொல்கிறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா விலை கூடுதல் அப்படிங்கிறது அடிப்படையில் ஆரம்பிக்கிறது நம்மளை எல்லோருக்கும் தெரியும், நம்ம ஊர்லேயும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். பெட்ரோல் டீசலோட விலை கூடுறதுனால தான். பெட்ரோல் டீசல் விலை கூடுறதுன்னா உடனே நம்ம வந்து உக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ கூட பார்த்திங்கன்னா சமீபத்தில் விலையெல்லாம் ரொம்ப கூடியிருக்கு. அன்றாட மக்களோட அத்தியாவசிய பொருட்களோட விலை ரொம்ப கூடியிருக்கு. இந்த விலையை வந்து மட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியோட பெரிய ஊர்வலம் ஒன்று நடந்தது. அந்த ஊர்வலத்தில் வந்து பிரெட் எல்லாம் கையில் வச்சுட்டு அதை எரிக்கிற மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஷுவல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பொதுவாக பார்த்தோன்னா இங்கே வந்து மக்கள் என்ன சொல்கிறது, விலைவாசி கூடிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் வந்து பால் சப்ளை பண்ணுறவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், ஒரு ஒரு அவர் வந்து சப்ளை பண்ண ஆரம்பிக்கும் போது
வெயிட் பண்ணுவோம் நம்ம அந்த இதுக்காக. அவர் வந்து சப்ளை பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு 150 ரூபாய்க்கு கிட்டக்க பால் ஒரு பேக்கெட் ஒரு லிட்டர்னு ஆரம்பிச்சுட்டு இருந்தார், ஆனால் ஃப்ரெஷ் மில்க். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 240 ரூபாய்க்கிட்டக்க அதோட விலை வந்திருக்கு. அதுதான் உண்மையான நிலவரம். 220 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 220 ரூபாய் 240 ரூபாய் தெரியல. ஆனால் என்னென்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும், தரமானதாக இருக்கும். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, பாலில் வந்து ஏடு கட்டுது அப்படின்னா அது ரொம்ப நல்ல பாலாக இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி இங்கே வந்து அந்த பால்லலாம் வந்து ஏடு கட்டுறது வந்து நல்லாயிருக்கும். எனக்கு அதனால் அந்த பால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஸ்பீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம அதெல்லாம் செய்ய முடியும். என்ன இங்கே வந்து இப்போது சீனி விலையாக இருக்கட்டும், அரிசி பருப்புங்கிற அத்தியாவசிய பொருட்களோட விலை இருக்குது பார்த்திங்களா, அது கூடியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த விலை கூடினதுனால என்ன ஆயிருக்கு, மக்களுக்கு வந்து ரொம்பவும் அந்த கோபத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களால முடியலை, சாதாரண மக்கள் அடி. சரி, நீங்கள் எல்லா இடங்களிலுமே இந்த கிரீமண்ட் லேயர் அப்படிங்கிறது இருப்பாங்க, அவங்கள விட்டுடுங்க. அதை தாண்டி இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த அடுத்த தட்டு மக்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால இந்த விலைவாசி ஏற்றத்தை வந்து தாங்கிக்க முடியலை. நேற்று ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்தது, அதில் பார்த்தா ஒரு தோசை, சாதாரணமாக ஒரு தோசை, அந்த அதாவது கல் தோசையில் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி கல் தோசையில் சிங்கிள் தோசை வீட்டில் போடுவோமே அதை மாதிரி ஒரு தோசைன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு தோசை என்னடா இத்தனை தடவை தோசை தோசைன்னு சொல்கிறா விஷயத்த சொல்கிறா அப்படிங்கிறீங்களா, ஒரு விலை 160 ரூபா. இப்போ நீங்கள் இப்போ கேட்டபோது சொன்னாங்கல்ல 35 ரூபா ஒரு முட்டையோட விலை அப்படின்னு. ஒரு முட்டையோட விலை 35 ரூபா அப்படின்னா எங்கே போகிறது? இப்படி தான் விலைவாசி ஏறிட்டுருக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், இங்கிருந்து மக்கள் வந்து வெளிநாட்டுக்கு நிறைய பேர் வேலை தேடி போகிறதும் இங்கேருந்து புலம்பெயர்றது அப்படிங்கிறது இப்போது நிறைய அதோட சதவிகிதம் நிறையா இருக்குது. இங்கேருந்து இப்போது துபாய்க்கு போகிறது இல்லையா, இந்தியாவுக்கே வேலை தேடி வந்துடுறது, மலேசியா போகிறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. நிறைய பேர் நம்பிக்கையோடு இந்த நிலைமை சீராகும் அப்படின்னு இருந்துகிட்ருக்காங்க. நம்ம இந்தியா கூட பெரிய கடன் உதவி பண்ணியிருக்கு. எல்லாமே மனசில் வச்சுட்டு பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் சொல்ல தோணுது, சரியான ஒரு தலைமை சரியான முடிவுகளை எடுத்து சீக்கிரமாக இப்போ இருக்கக்கூடிய அந்த தலைமை யாராக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு நல்ல முடிவு மக்களுக்கு. அவங்களோட கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியலை. உண்மையில் நம்ம அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அவங்க சந்திக்கிற அன்றாட பிரச்சனைகள் என்ன, அவங்க யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இலங்கை அப்படிங்கிற ஒரு நாடு சீனாவுக்கு கொடுக்க வேண்டிய கடனை வந்து இந்த மாதம் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதம் மாதம் ஒரு இஎம்ஐ கட்டுவாங்க பார்த்தீங்களா, அது இந்த மாதம் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பெரிய பணம். இதை மாதிரி ஒவ்வொருத்தரோட இடத்துலேருந்து பார்க்கும்போது அவங்களுடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அடிப்பட்டதில் அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட மக்கள்லேருந்து அரசாங்கத்தில் அரசு வரைக்கும், இலங்கை அரசு வரைக்கும் பார்க்கும்பொழுது எல்லாருமே கொஞ்சம் பணத்துக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த அரசும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 மில்லியன் வரைக்கும் லோக்கல் கரன்சியை அச்சடித்து விற்றுருக்காங்க. அதுதான் அதுவும் உண்மை. லோக்கல் கரன்சி இருக்குது பார்த்திங்களா, அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 80 மில்லியனுக்கு எல்கேஆர் விற்றுருக்காங்க. அது பணப்புழக்கத்தை கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில், யாரோட ஐடியா என்னன்னு தெரியாது, பட் அந்த ஒரு இது அந்த ஒரு யுத்தி உங்களுக்கு லாங் ரன்னில் ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நிஜமாகவே சொல்கிறேன் இங்கே இருக்க மக்கள் எல்லாம் கொஞ்சமே நிம்மதி அடைவாங்க. ஏன்னா நானே வந்து இப்போ ப்ரெட்டு பட்டர் ஜாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிட்டேன். அது மாதிரி சாப்பிட்றது, ஏன்னா அரிசி கிடைக்குது, பொன்னி அரிசி சமயத்தில் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா பொன்னி அரிசி அப்படிங்கிறது இந்தியாவிலேருந்து வரணும், இங்கே கிடைக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் யோசித்து பார்க்கும்போது விலை ஏற்றத்தினால எல்லாருமே தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெளியூரில் உட்காந்துட்டு நம்ம வந்து ஈஸியாக அங்கே என்னாச்சுன்னு கேட்கலாம், உங்கள் நாடு ரொம்ப மோசமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து உட்காந்துட்டு இங்கே இருக்க நிலைமையை பார்த்து நியூஸ் சொல்லும்போது
இல்லை நியூஸ்ன்னு நான் உங்களுக்கு நான் சொல்லலை, இங்கே இருக்க நிலைமைக்கான ஒரு ஒரு தகவலை நான் உங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது உண்மையிலேயே இது சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஏன்னா கொஞ்சம் கால தாகதம் ஆகலாம், ஏன்னா ஏற்பட்ட பாதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாதிப்புலேருந்து மீண்டு வெளியில் வந்து அதுக்கப்புறம் தான் சீராக முடியும், அதற்கான காலத்தை நம்ம கொடுக்கணும். அந்த ஒரு காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் நாள் எடுக்க தான் செய்யும். அப்படி நாள் எடுத்து சரியாச்சு அப்படின்னா இலங்கை ஒரு பழையபடி ஒரு நல்ல நாடாக, எல்லா சுற்றுலாவாசிகளும் மாறக்கூடிய ஒரு நாடாக இருக்கும். இப்போதைக்கு சுற்றுலாவாசிகள், நீங்கள் இந்தியாவில் இருக்க சுற்றுலாவாசிகளோ இல்லை வெளிநாட்டில் இருக்க சுற்றுலாவாசிகளோ, இப்போ நான் பேசக்கூடிய என்னுடைய தாய்மொழியான தமிழை புரிந்து கொள்ளக்கூடிய சுற்றுலாவாசிகள் யாராக இருந்தாலும் சரி, இப்போது நான் உங்களை வந்து இந்த இலங்கைக்கு சுற்றுலா பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு அறிவுறுத்த மாட்டேன். நான் நிறைய நாடுகளுக்கு போன என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், ஏன்னா நான் நிறைய இடங்களில் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் காலியாக இருக்குது, ரூம்ஸ் எல்லாம் காலியாக இருக்குது. அப்படி காலியாக இருக்கிற நேரங்களில் என்ன ஆகுது, நம்ம ஒருத்தர் போகும்போது அந்த ஒருத்தர்கிட்டேருந்து, அதாவது 50 பேர் போகிற இடத்துல ஒரு 10 பேர் ஹோட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னா, அந்த 10 பேர்கிட்டேருந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இது சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதான் அங்கே இருக்க முடியும். அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போ நீங்கள் உங்களோட டூரிசம் பிளான் ஏதும் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரியா, வீட்டுக்கு எதிரில் இருக்க ஒரு கடையில் தான் வழக்கமாக என்னுடைய இதெல்லாமே வாங்குறது, என்ன சொல்கிறது, க்ராசரிஸ் மாதாந்திர பொருட்கள் எல்லாமே வாங்கிறது, அரிசி பருப்பு ஜீரகம்னு எல்லாமே வாங்கிறது. அவர்கிட்ட கேட்போம், இந்த கடந்த ஒரு 3 மாதங்களில் நீங்கள்லாம் சொல்லிகிட்ருக்கீங்களே, உலகளவில் நீங்கள் எல்லாருமே சொல்லிகிட்ருக்கீங்கள விலை ஏறி இருக்குது, இலங்கை ரொம்ப இதாக இருக்குது, என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு பதற்றத்தில் இருக்கீங்கள, அவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். உங்கள் பேரை சொல்லி அப்படியே உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. எனது கடை பேர் மராயன் குரோசரி. மராயன் குரோசரி. எனது பேர் ராதாகாந்தன். இது வந்து வெள்ளவத்த ஸ்டேஷன் ரோடு, வெள்ளவத்தை இருக்க வீடு காமிச்சோம் பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது இது ஐயாவோட கடையோ. ரொம்ப நல்லவர், எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப அன்பானவர். எனக்கு வந்து கோவிட் டைமில் கூட நான் ஃபோன் பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு வந்து வீட்டுக்கு பொருட்களை கொடுத்து அனுப்புகிற அளவுக்கு ஒரு அன்பானவர், மனிதநேயம் மிக்கவர் அப்படின்னு சொல்லலாம். சொல்லுங்க ஐயா. இப்போ உலகம் முழுதும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து விலைவாசி ஏற்றங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்க மக்களும் சரி, இல்லை இலங்கை சார்ந்தவங்க புலம்பெயர்ந்த இலங்கை வாசிகளும் சரி, இலங்கையிலே இப்போ விலைவாசி என்னவா இருக்குன்னு அப்படி பயத்தில் இருக்காங்க. கடுமையான விலைவாசியெல்லாம் இருக்குது. ஒரு பொருட்கள் எடுக்க இல்லாத நிலை, பொருள் தட்டுப்பாடு இருக்குது. சாமான் விலைவாசியில்ன்னு சொன்னால் ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன இது ஒரு அரிசியெல்லாம் சாதாரணமாக 190 ரூபாய்க்கு மேலே தான் எல்லாம் இருக்குது. எந்த அரிசி சொல்கிறீங்க சார்? பச்சை சிவப்பு நாடு பச்சை அரிசி அது எல்லாத்தையும் அந்த அளவுக்குல இருக்குது. இங்கே லோக்கல் ஐட்டங்கள், இம்போர்ட் ஐட்டங்கள் சிலது வந்து தரம் குறைவாக இருக்கும், அது இதாக இருக்கும், அதை எடுத்து இங்கே சந்தைப்படுத்த இயலாது. அப்படியானது இந்த கோதுமை மாவெல்லாம் 230 ரூபாய்க்கு மேலே போயிடுது. அது சாமானமே இல்லை. கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் சாமான இல்லை, நான் முட்டையை பார்த்தா 380 ரூபா அப்படி ஒவ்வொரு 350 தான் வாங்கினா, இல்லை நாங்கள் ரிட்டைலாக கொடுக்குறது 350 ரூபா, இப்போ நெஸ்டமல்ட்டை பார்த்தா 450 ரூபா. இப்போ ஒவ்வொரு பால் மாவும் அந்தளவுக்கு விலை கடுமையாகத்தான் இருக்குது. இது எவ்வளவு காலத்துக்கு நீடிச்சு கொண்டு போகமன்றது தான் எங்களுக்கு இப்போ பெரிய. நீங்கள் சொல்கிறது பார்த்தா மாதாந்திரம் இந்த மாதிரி ஒரு பொருட்களுக்கே ஒரு 7000-8000 செலவாயிடும் போல. இல்லை அது போதாது போதாது போதாது. மாதாந்தம் ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்க்கு கிட்ட தேவைப்படுது. சும்மா ஒரு பால் மாவின் விலையை 600 ரூபாய்க்கு மேலே இப்போ புது விலை கூட்டிட்டேன். இப்போ 540 ரூபா இதுக்கு முதல் இருந்த போன மாதம் இருந்த விலை, இப்போ இதுக்கு முதல் நடந்து கொண்டிருந்தது, இப்போ 190 ரூபாயெல்லாம் கூடியிருக்கு. அந்த சாமான் என்ன எங்களுக்கு ஸ்டாக் வேறே இல்லை. இப்போ பால்மா வேறேன்னு சொன்னால் ஒரு கடைக்கு 6 தான் கொடுக்குறாங்க, 9.5 கேட்டால் 6 தான் கொடுக்குறான். அப்படி அதையும் கூட ரேஷன் பண்ணி தான் தரேன். நாங்கள் கேட்குற அளவு போதிய அளவில் இல்லை. இன்றைக்கு எங்களுக்கு 3 நாளாக பால் வேறே இல்லை. ஹைலண்ட் லோக்கல் கம்பெனி பால், பால் கூட வேறே இல்லை. கூட்ட போறாங்களோ இன்னத்துக்காக இந்த வேலை செய்யறாங்கன்னு தெரியல. பதுக்கல் வேலையாட்டால் இவைக்கு உடனே அந்த சலரிகளை எதுவும் கொடுக்காமல் அப்படி இந்த பவுசர்காரரை ஸ்ட்ரைக் பண்றாங்களோ அது இது வேண்டும் எங்களுக்கு அது இந்த இது விளக்கம் தெரியல. ஆனால் இவங்க சொல்றாங்க பால் வரே இல்லையான்னு சொல்லி. ஆனால் இதுவரை காலமும் இலங்கையில் இவ்வளவுத்துக்கு வந்து பால் வந்து தட்டுப்பாடு வரே இல்லை. இந்த மாசத்துல பால் குறைபாடு இருக்கிறது தான், ஆனா இப்படியான குறைபாடு இல்லை. இந்த மாதிரி நாம இன்னைக்கு பால் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு ஒரு பால் கொடுக்குறது அது கூட கொடுக்க இல்லாமல் போச்சு. கோயிலுக்கு கொடுக்குற பால் கூட கொடுக்க இல்லாமல் போச்சு. அவ்வளவுக்கு தான்
பெரிய ஒரு எங்களுக்கே அந்தரமாக கிடக்கு. நான் தான் டெய்லி கோயிலுக்கு கொடுக்குற பால் கூட கொடுக்க இல்லாமல் போச்சு. அப்படி இப்போ மூன்று நாளாக எங்களுக்கு பால் வரையில் இதுக்கு பருப்பு வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ பருப்பு தான் இப்போ 420 ரூபாய்க்கு இருக்கு. முந்தி எவ்வளோ இருந்தது ஒரு கிலோ? முந்தி இது ஒரு கொரோனா பொழுதெல்லாம் 160 ரூபா தான் இருந்தது. சரி, கொரோனா டைம்லேயே 160 ரூபா இருந்தது. இந்த டைமில் இவ்வளோத்துக்கு அந்த படிப்படியாக ஏறிக்கொண்டு போய் என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? டொலர் என்றதை மட்டும் சொல்லாது என்ன இதுன்றதை பற்றி சரியாக அரசாங்கம் அதுக்கு ஒரு கட்டுப்பாடான விலையும் கொடுக்க இல்லை. அரசாங்கத்தால் கட்டுப்பாடான விலை கொடுக்குறதுக்கு இயலாது. இயலாது என்னென்னா டொலர் மார்க்கெட்டின் இதை பற்றி தான் சொல்கிறாங்களே. எதை கேட்டாலும் டொலர் தான். எந்த ஒரு பொருளை கேட்டாலும் இலங்கை இலை உற்பத்தியாகிற சாமான் கேட்டால் இது மூலப்பொருள் வந்து அங்கேருந்து தானே வருது டொலர். இன்றைக்கு வந்து 70 ரூபா வித்த தண்ணி 90 ரூபா. எந்த தண்ணி சொல்றீங்க? சாதாரண போட்டில் தண்ணி. ஓகே, 1.5 லிட்டர் தண்ணி முந்தி 70 ரூபா வித்தது, இப்போ 90 ரூபா. 5 லிட்டர் தண்ணி வந்து 150 ரூபா வித்தது, 225 ரூபா. அதுக்கு தயாரிப்பு செலவுன்னு தயாரிப்பு செலவு பிளாஸ்டிக் போத்தல் வந்து கோஸ் கூட டாலர்ல அது பே பண்றோம் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரே ஷார்ட் போ. எண்ணெய் விலையெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு இப்போ? தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து போத்தில் வந்து 700 ரூபாய்க்கு போயிடுச்சு. முந்தி முந்தி வந்து 560 ரூபா 580 ரூபா. சரி, அது ஒரு 10-20 ரூபா வீக்குக்கு வீக்கு சில நேரத்தில் வித்தியாசங்கள் வேற கூடும் குறையும். அது 10-20 ரூபா தானே. இப்படியான இது ஒரு காலம் இருக்கு. இது சரி எப்போ வந்து சரியாகும்னு எதிர்பார்க்கலாம்? இது வந்து நாட்டுக்கு போதிய காசு இல்லாத பிரச்சனை தான் மெயின் பிரச்சனை. வெளிநாட்டில இருந்து இந்த பொருளாதார சாமான ரக்குமதிக்கெல்லாம் தடை விதிச்சதுல இருந்து அண்டைக்கு பிடிச்ச எங்களுக்கு ஒரு கஷ்டம் இன்னும் விடுவிக்க இல்லை. இப்போ உங்களுக்கு பொருட்களை இறக்குமதி பண்றது அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட இதா கேட்கறேன். இப்போ பொருட்களை இறக்குமதி பண்றது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு காய்கறிகளை இங்க விளைவிக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப அதையும் நீங்க இறக்குமதி பண்ணிட்டு இருந்தேன்னா எப்பதான் நாம வந்து விவசாயம் பண்ணி இங்க விளைவிப்போம்? விவசாயத்தை வந்து விளைவிக்க இல்லாத நிலை இருக்குன்னா இந்த பசலைய தடை செய்தபடியா போதிய உற்பத்தி இல்லை. அதாவது செய்கிற விவசாயிகளுக்கு விளைச்சல் காணாது. விளைச்சல் காணான்னு சொன்னால் முந்தி பசலை இருக்கல நல்ல விளைச்சல் வந்தது. பசலைன்னு நீங்க சொல்றது பசலை உரம். உரம் ஓகே, உரம் பசலைன்னு கீரையோ நினைச்சிட்டு இல்லை இல்லை உரம் இல்லாததால இப்போ விளைச்சல் இப்போ ஒரு கிழங்குக்கு 1 to 10 விளையிற இடத்துல இப்போ 1 to 4-3 தான் விளையுது. அப்போ அவ்வளவுத்துக்கு விவசாயிகளுக்கும் பெரிய தாக்கம் தான். அதாவது வந்து கிருமி நாசினிகள் இல்லை. அப்படி பல பக்கத்தாலையும் அவையும் அந்த குறைபாடுகளை தாண்டின. இப்போ எரிவாயு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கு. பேச்சில் தான் இருக்கி ஒழிய நமக்கே கிடைக்கல. இப்போ நாம் எத்தனையோ இதில் வந்து நாம் ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம், எத்தனையோ பேரை தெரியும், எத்தனையோ வளத்தில் நாம் முயற்சி எடுக்கிறோம், கிடைக்கதே இல்லை. இப்போ அண்மையில் வந்து சில இடங்களில் வந்து காசை கூட கொடுத்து எடுத்துடுறாங்க. காசு வசதி உள்ளவன் கூட கொடுத்து எடுக்கிறாங்க, காசு இல்லாதவன் பாடு அவ்வளவுதான் சாப்பாடு அந்தளவுக்கு போகுது. இதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் மேகி அப்படிங்கிறது நூடுல்ஸ் இருக்கு இல்லையா? ஆரம்பத்தில் என்ன விலை இருந்தது? கொஞ்ச நாள் ஒரு சிறு காலத்துக்கு முன்னாடி இப்போ என்ன விலை இருக்குது? 50 ரூபா விற்றுந்தது. இப்போ ஒரு கொரோனா பொழுது எல்லாம் 50-55 ரூபான்னு இருந்தது. இன்றைக்கு 70 ரூபாய் 75 ரூபாய்க்கு போயிடுது. ஓ, சின்ன சாமான அப்படி ஒவ்வொரு மிளகாத்தூள் அதெல்லாம் மிளகாத்தூள் அதுன்ற இது பயங்கர இது வந்து அது வந்து மிளகாத்தூள்ன்ற விலை இப்போ வந்து 1200 ரூபா. கொரோனா பொழுதுல கிலோவா? ஓ இல்லை, மிளகா 1200 ரூபா. ஆனால் கொரோனா பொழுதுல வந்து 600 ரூபா கிலோ. 600 ரூபா இன்றைக்கு 1200 ரூபா. அதை மூலப்பொருளாக வைக்கிறபடியா அதெல்லாம் விடுங்க, அது நம்ம மஞ்சத்தூளுக்கு ஓகே. மஞ்சத்தூள் விலை மஞ்சள் தூள் இப்போ கொரோனா பொழுது கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. கொரோனா தூள் வந்து கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு 6000 ரூபாய்க்கு எடுப்போம். 6500 ரூபாய்க்கு விற்போம். கேட்டுக்கோங்க, ஒரு கிலோ மஞ்சத்தூள் 6000 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தது. நானே எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 கிராம் பேக்கெட் வந்து ஐயா கிட்ட 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஒரு அந்த அளவுக்கு பீக் போயிட்டு இருந்தது. இப்போ என்னங்க விலை? இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது மஞ்சள் தூள் வந்து. என்ன மாதிரி அது குறைஞ்சதுக்கு காரணம், இப்போ சாதாரணமாக நாங்கள் வந்து இந்தியன் மஞ்சள் தூள் விற்கிறோம், 50 கிராம் வந்து 185 ரூபாய்க்கு விற்கிறோம். இப்போ கொஞ்சம் குறைஞ்செடுத்து குறைஞ்செடுத்தால் வந்து இப்போ 50 கிராம் தான் 185 ரூபா கிலோ. 2500 ரூபா 700 ரூபா போடுவாங்க. அது இந்தியன் மஞ்சள் தூள். இந்தியன் மஞ்சள் தூள் வந்து தரங்கூட இங்கே வந்து லோக்கலில் சாமான இல்லாததால் என்னத்தை கலக்குறாங்கன்ற பயத்தில் நாங்கள் எடுக்கிறதே இல்லை.
இதில் கலப்படம்னு ஒரு பயம் இருக்கு. அந்த இந்தியன்ல வந்து கலப்படம் அவசியம் இல்லையேன்னா அங்கே போதிய மஞ்சள் இருக்கு. அப்போ இந்தியன் எடுக்கிறதுக்கான காரணம் இதுதான், இந்தியா நல்ல பசந்தாயிருக்கும். அப்போ அது வந்து நாம கஸ்டமர்ஸுக்கு அடிச்சு சொல்லி கொடுக்கலாம். இப்போ இப்போ நீங்கள் இந்தியான்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லும்போதே ஒரு நாலு தடவை சொல்லிட்டீங்க. இந்தியா தவிர வேறு எந்த நாடுகள்லேருந்தெல்லாம் பொருள் இருக்கும் அது இங்கே நடந்துட்டுருக்கோம்? இந்தியா தான் எங்களுக்கு உணவுப் பொருளுக்கு அதை விட சிறந்த நாடு எதுவுமே இல்லை. என்ன என்னத்தை எடுத்தாலும் பாருங்கள், தூரம் பருப்பு எடுத்தாலும் இந்தியாவிலேருந்து வருது, மசூர் பருப்பு எடுத்தாலும் இந்தியாவிலேருந்து வருது, உளுந்து எடுத்தாலும் இந்தியாவிலேருந்து வருது, 7500 கோடி பணம் எடுத்தாலும் இப்போ இந்தியாவிலேருந்து வருது. ஓ, அது கூட இங்கே வருது. இப்போ பாருங்கள், இன்றைக்கு 1300 ரூபா உளுந்து விற்கிறோம். இப்போ பொருள் விலை அப்படிங்கிறது யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் வேறுபடுமா? பேட்டாக்கும் கொழும்பு இப்போ நம்ம இருக்க வெள்ளவத்தை ஏரியாவுக்கும் இல்லை, யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து இங்கேவா குறைவா? யாழ்ப்பாணத்தில் குறைவு, இங்கே கூட. காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து செலவுகள் குறைவு, சில அதாவது வந்து இப்போ கடை ரெண்டுகள் எல்லாம் குறைவு, கடை ரெண்டுகள் குறைவு, சம்பளங்கள் வந்து ஒரு லேபர்ஸை வச்சுருந்தா அவள் வீட்டை போய் வருவினம் அவையின் செலவு குறைவு, மற்ற கரண்ட்டு காசு எல்லாம் அதெல்லாம் அங்கே இது குறைவாக தான் இருக்கும். காரணம் என்னென்று சொன்னால், எந்த நேரமும் பேன் தேவையில்லை, அப்படியான ஒரு கணக்கு பிரச்சனை அதெல்லாம் மிச்சம் பிடிச்சு கொள்ளலாம். ஆனால் அதனாலேயே இப்போ அங்கே நாங்கள் 10 ரூபா குறைச்சி கொடுக்க இயலாது குழம்பில், ஆனால் அவங்க 10 ரூபா குறைச்சி கொடுக்குறாங்க. ஓகே, இதுதான் அந்த ரீசன். இதுதான் அவங்களுக்கு வந்து செலவு செலவாலே அவங்க வந்து இதண்டு அப்படி இதன்று. மற்றது கூடுதலாக காசு வச்சிருந்தால் காசை அடித்து சில பொருள்கள் எடுக்கல அடிச்செடுக்கலாம். இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து இதுக்கு என்ன போடுங்க அதுக்கு அப்படி போடுங்கன்னு சொல்லி நாங்கள் ரெடி கேஷ் எடுத்துறேன், இப்போ 5% குறைஞ்சிதாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணலாம், அப்படியான இதுகளும் இருக்குது. ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஏதாவது ஓரளவுக்கு எல்லாருக்குமே, தட் இஸ் இலங்கையில் இருக்க தமிழர்களை பற்றி கவலைப்பட்டுருக்க புலம்பெயர்ந்த தமிழர்களும் சரி, இந்திய மக்களும் சரி, இப்போ என்னை போன்ற இந்தியர்கள் இங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க, எங்களோட குடும்பங்களும் சரி, அவங்க எல்லாமே நீங்கள் கேட்டதுனால வந்து ஆறுதல் அடைகிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக இதுதான் நிலவரம் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. இதுதான் இன்றைய தேதிக்கு 20 மார்ச் 2022 விலைவாசி நிலவரங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். தொடர்ந்து நீங்கள் கேட்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அண்ட் கீப் இன் டச். உங்களோட கமெண்ட்ஸில் தான் நான் நிறையா வந்து இன்புட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கெலாம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கூட இந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டதுனால தான் நான் இதையும் செஞ்சிட்ருக்கேன். அதனால் தொடர்ந்து லெட்ஸ் ஸ்டே இன் டச். மீண்டும் உங்களை நீங்கள் கிட்ட பட நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சில்ட்ரன்ஸ் பபே ஃப்ரம் விஜய் சாரதி.